வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நாம 3ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற கதையை கேட்கலாம். ஒரு காட்டில் விலங்குகள் எல்லாம் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அங்குள்ள மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. விவாதம்னா சொற்போர், தங்களுடைய கருத்துக்களை கோபமாக வெளிப்படுத்துவது தான் விவாதம். என்ன விவாதம்னு உங்களுக்கு தெரியுமா? காட்டில் மரங்கள் உயர்ந்தவர்களா அல்லது விலங்குகள் உயர்ந்தவர்களா என்பது தான் அந்த விவாதம். மரங்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லினேன், இந்த காட்டிலேயே நாங்கள் தான் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுறோம், அதனால் விலங்குகளாகிய உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று கூறினேன். இதை கேட்டு விலங்குகள் சும்மா இருக்குமா? இல்லை இல்லை, எங்களால் தான் நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கீங்க, அதனால் உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று விலங்குகள் கூறின. சரி சரி, நாம் ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு மரங்கள் கூறின. போட்டியா? என்ன போட்டி? அதையும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு விலங்குகள் கூறின. அப்படியா? ஒரு மாதத்துக்கு நீங்கள் எல்லாரும் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும், இதுதான் போட்டி அப்படின்னு மரங்கள் கூறின. இதை கேட்ட விலங்குகள் சரி, இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று காட்டை விட்டு பாலைவனம் நோக்கி சென்றன. பாலைவனத்திற்கு சென்றதும் அங்கு மரங்கள் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, உண்பதற்கு உணவும் இல்லை. மரங்கள் இல்லாதால் ஒரே வெப்பமாக இருந்துச்சு. இதனால் விலங்குகளால் அந்த வெப்பத்தை தாங்கவே முடியல. மான் சொல்லுச்சு, மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லுச்சு. முயலும், ஆமாப்பா, எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே, மிகவும் பசிக்கிறது அப்படின்னு சொல்லுச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து அங்கிருந்த எல்லா விலங்குகளையும் வேட்டையாட ஆரம்பித்தாங்க. மரங்கள் செடிகள் இல்லாதால் விலங்குகளால் எங்கேயும் போய் ஓடி ஒளியவும் முடியலை. அதனால் ஒரு சில விலங்குகளை வேட்டையாடி தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லா விலங்குகளும் ஐயோ, நாங்கள் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சது. வேட்டைக்காரர்களும் வேட்டையாடி விலங்குகளை தூக்கி செல்கிறாங்க. மீதி விலங்குகள் எல்லாரும் ஒன்றா கூடின. பா, இவ்வளோ நேரம் நாம் பாதுகாப்பான காட்டில் இருந்தோம், அங்கே நமக்கு தேவையான உணவு கிடைச்சது, நல்ல வெப்பம் இல்லாமல் குளிர்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் யாராவது வேட்டைக்காரர்கள் வந்தால் கூட ஓடி ஒளிவதற்கு இடமும் இருந்தது. இந்த பாலைவனத்தில் நமக்கு உணவும் இல்லை, வெப்பமாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேட்டைக்காரர்கள் வந்தால் நம்மால் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியல. அதனால் நம்ம பாதுகாப்பான நம்ம காட்டுக்கே திரும்ப செல்லலாம் அப்படின்னு எல்லா விலங்குகளும் ஒன்றாக கூடி முடிவெடுத்தன. அதே சமயம் இங்கே காட்டில் விலங்குகள் இல்லாததால் மரம் வெட்டுபவர்கள் காட்டுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்ட தொடங்கினாங்க. விலங்குகள் இருந்தால் அவங்களுக்குள்ளே வர பயமாக இருக்கும், ஏன்னா விலங்குகள் ஏதாவது அவங்கள வேட்டையாடும். அதனால் விலங்குகள் இல்லாததால் எளிதாக காட்டுக்குள்ளே வந்து அவங்க மனிதர்கள் என்ன பண்ணாங்க, மரங்களை வெட்ட ஆரம்பித்தாங்க. வெட்டிய மரங்களையும் எடுத்து சென்றனர். பாலைவனத்திலிருந்து காட்டுக்கு வந்த மரங்கள் காட்டை பார்த்ததும் ஒரே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா இது, காட்டில் மரங்களே இல்லை, என்ன ஆச்சு? மரங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? பாதி மரங்களை காணவே இல்லையே அப்படின்னு. அதுவா, நீங்கள் இல்லாததுனால மரம் வெட்டுற மனிதர்கள் எல்லாம் காட்டுக்குள்ளே வந்து எங்களை எல்லாரையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு சில மரங்கள் தான் நாங்கள் இருக்கோம் உயிரோட அப்படின்னு மரங்கள் சொல்லுச்சு. சரி, அது இருக்கட்டும், நம்ம விலங்குகள் நண்பர்கள் பாதி பேரை காணுமே, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மரங்களும் கேட்டன. அதுவா, நாங்கள் பாலைவனத்தில் இருக்கும்பொழுது வேட்டைக்காரர்கள் வந்து எங்களில் சில பேரை வேட்டையாடி போயிட்டாங்க. அங்கே ஓடி ஒளிவதற்கு எங்களுக்கு இடம் இல்லாதனால வேட்டைக்காரர்களுக்கு எளிதாக எங்களை வேட்டையாட முடிந்தது அப்படின்னு விலங்குகளும் பதில் சொல்லின. அப்போ தான் இருவருக்கும் அவங்க செஞ்ச தவறு புரிந்தது. என்ன புரிந்தது? ஆமாம், விலங்குகளுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாமே காட்டில் தான் கிடைக்குது. அதே மாதிரி மரங்களுக்கு பாதுகாப்பு விலங்குகள் தான். அதனால் இங்கே யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னு மரங்களும் விலங்குகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் நம்ம இந்த போட்டி இல்லாமல் ஒற்றுமையாக வாழலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. நீங்களும் இந்த கதையை கேட்டிங்களா? உங்களுக்கும் கதை புரிஞ்சுதா? நாம் கூட அப்படி தான், நம்ம யாரு கூடயும் போட்டி பொறாமை இல்லாமல், இல்லை நான் நல்லா படிப்பேன், என்னால் அழகாக எழுத முடியும், உன்னால் படிக்க முடியாதே, உன்னால் எழுத முடியாது அப்படின்னு மற்றவர்கள் நம்ம தாழ்வாக நினைக்கக்கூடாது. இங்கே யாருமே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அனைவருக்கூடையும் நண்பர்களாக வாழணும், எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக வாழணும், யாரையும் நம்ம தரைக்குறைவாக
நினைக்கக்கூடாது. ஒற்றுமை தான் நமக்கு வலிமை தரும் என்பதை மாணவர்களாகி நீங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி குழந்தைகளே.